லைன் நல்ல பண்ணிக்கிட்ட சிவா மூவாயிரத்தி கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைக்கு தந்து அண்ணா செய்து கும்பாஷம் என்று ஜோதிடர் அந்த இறைவர்களால் நான் சொல்ற அழுவாக்கு பலிக்கும் செய்கின்ற பரிகாரம் உடனே வேலை செய்யுது. இனி வந்து போனா நிறைய பேருக்கு திருமண தடை ஏற்படும். ஏங்க திருமண வயசாயிலே உரும், அதாவது பாக்குறவரெல்லாம் கட்டாயிடும், பாக்குறவரெல்லாம் கல்யாணம் ஆயிடும், ஆனா அது மட்டும் திருமணம் பாக்கியம் தடைப்பட்டுன்னு வரும். நல்ல வேலை இருக்கும், நல்ல அழகா இருப்பாங்க, ஆனா திருமணம் தடைப்பட்டுன்னு வரும். ஆனா அழகா இருந்தாலும் வறுமை இருக்கும், திருமணம் தடைப்பட்டு வரும். பாக்குற ஜாதகம்லாம் இது குறை அது குறைன்னு சொல்லின்னு வயதாகிட்டே வரும், ஆனா என்னடா ஏண்டா இது மாதிரிலாம் திருமணம் தடைப்படுத்துன்னா அந்த கிரகங்கள் சரியா அமையாதனால்தான், அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக அமையாததுனால தான் திருமணம் தடைப்படுது. அந்த கூட்டு கிரகங்கள் சரி அமையலாலும், ஏழாம் அதிபதி மறைவு ஸ்தானத்தில் அமைஞ்சாலும், ஏழாம் அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி அதாவது தீய நட்சத்திர ஸ்தானத்தில் மறைவு நட்சத்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் திருமணம் தடைப்படும். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா கண்டிப்பா தீர்வு உண்டு. ஒரு சிலர் பெத்தவ பேச்சை கேட்காம காதல் வயப்பட்டு அதுலயே மாட்டி அந்த வலையிலேயே மாட்டிப்பாங்க, பெத்தவ நல்ல சொல்ல கேட்டுக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அதுக்குதான் அந்த கிரக தோஷங்கள். அந்த கிரகங்கள் சரியா அமையலன்னா, சில கூட்டு கிரகங்கள் சரியா அமையலன்னா, இந்த மன வாழ்க்கை தேவையில்லாத காதல் வயல மாட்டிக்கின்னு குடும்பம் அவமானம் அசிங்கம், அதாவது குடும்பத்தையே தலைமுடிய வேண்டிய சூழ்நிலை அந்த பிள்ளைகளால ஏற்படும். அப்ப இதை எப்படி மாத்துறது, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, பெத்தவ பேச்சை கேட்டு நல்ல மன வாழ்க்கை அமைக்கிறது எப்படி, பெத்தவ பேச்சு கேட்டு மன வாழ்க்கை அமைஞ்சாதான் 90% நல்லாகுது. பெத்தவ பேச்சு கேட்காம மன வாழ்க்கை அமைஞ்சு 190 பேர் வாழ்க்கை சரியில்லை. ஒரு தாரோ ரெண்டு தாரோ அல்லது சந்தேகம் மரணம் சந்தேகத்தால் கள்ள தொடர்பு இது போன்றால குடும்ப நிம்மதி குறைவு இது மாதிரிதான் ஏற்படுறதுக்கு மூல காரணமே. அதாவது பெத்தவ பேச்சை கேட்காம தன் இஷ்டம் போல மன வாழ்க்கை அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் குடும்பத்தில் அமைதி குறையுது, அதாவது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுது, தேவையில்லாத தொடர்பு மூலமா குடும்பத்தில் மன நிம்மதி குறையுது. ஆக மொத்தத்தில் ஐயோ பெத்தவ பேச்சை கேட்காம போயிட்டுமே இப்போ வருத்தப்படுறமேன்னு சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படுகிற சூழ்நிலை ஏற்படுது. இப்படிலாம் குடும்பம் பண்ணாரு, நம்ம அப்பா அம்மா நல்ல மாதிரி நல்ல இடத்துல கொடுத்துருப்பாரு, நம்ம தப்பு பண்ணுமேனு சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படுகிற சூழ்நிலை ஏன் ஏற்படுதுன்னா பெத்தவங்களை கேட்காமையும் எங்களை மாதிரி ஜோதிகளை அணுகாமையாகவும் அது மாதிரி பிரச்சனை ஏற்படுது. பெத்தவங்க எங்களை மாதிரி ஜோசியரை பார்த்து அந்த குழந்தை எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு எதிர்காலம், அந்த குழந்தைங்க எதிர்காலம் தான் உங்கள் எதிர்காலமே. எங்களை மாதிரி ஜோசியரை வந்து பார்த்து ஐயா என் பெண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளை எனக்கு கடைசியிலும் என் பேச்சு மதிப்பானா, என் பொண்ணு என் பேச்சு கடைசியிலும் மதிப்பானா, எங்கள் பேச்சு கேட்டு நல்ல மன வாழ்க்கை அமையுமா, இல்லாட்டி தப்பான பாதையில் போயிடுவாங்களா, தப்பான பாதையில் போகாமல் இருக்குது என்ன வழிமுறைகள் என்பதை பெற்றோர்கள் வந்து எங்கள் மாதிரி ஜோசியர் வந்து பார்த்து உங்கள் குழந்தையுடைய எதிர்காலத்தை உருவாக்கினா அதவே உங்கள் எதிர்காலமாயிடும். உங்கள் குழந்தைக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைச்சினாலே உங்கள் எதிர்காலமும் சார் மூலமாக சிறப்பாக அமையும். ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் பசங்க அந்த மாட்டினாங்கன்னா அந்த தேவையில்லாத காதல் வலையை நீக்கி உங்கள் குழந்தை எதிர்காலத்தை சிறப்பட செய்வதுதான் ஜோதிடமே. அது சிறந்த காதலாக இருந்தால் அந்த மன வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், சிறப்பாக அவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னா அந்த காதலை வெற்றி பெற செய்யலாம் செய்வது தான் ஜோதிடமே. மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும், ஒரு சில காதல் வந்து வெற்றி பெற செய்யலாம், ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு குழந்தை பாய்க்குதுன்னு பார்க்கணும். குழந்தை பாய்க்கலன்னா அந்த காதல் வெற்றி பெற செய்ய பிரயோஜனமே கிடையாது. அதுதான் எங்களை ஜோ பெத்தவங்களை பார்த்து பெத்தவங்க குழந்தையுடைய ஜாதகத்தில் வந்து என் குழந்தை எதிர்காலம் எப்படி அமையும், இந்த காதல் வெற்றி பெறுமா, இல்லை பெத்தவங்க பார்த்து மன வாழ்க்கை சரியா அமையுமா, எந்த வகையில் இந்த குழந்தைக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் பின்னாடி வந்து பிரச்சனை வந்தவுடனே வந்து பார்க்கறது எந்த பிரயோஜனம் கிடையாது. எங்களை ஜோசியர் ஆறாம் வந்து பார்த்து எதிர்காலத்தை எப்படி சிறப்பாக அமையும், குழந்தை பாய் ஏற்படுமா, மன வாழ்க்கை ஒத்துமையா இருக்குமா, இல்ல ஒரு தாரமா இருக்குமா, இல்ல ரெண்டு தாரமா இருக்குமா, இல்ல மன வாழ்க்கையில பிரிவினைகள் ஏற்படுமா, டைவர்ஸ் ஏற்படுமா, இதெல்லாம் பார்க்கணும். பார்க்காம நிறைய பேர் ஒரு சும்மா ஒரு சின்ன தொகையை கொடுத்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருத்தம் பார்த்துருவாங்க, இல்ல கம்பெனியோட பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணத்தை முடிச்சுவாங்க. ஆனா பிற்காலத்தை பார்த்தாது மன வாழ்க்கை பிரிவினைக்கும் டைவர்ஸ் அது மாதிரிலாம் இருக்கூட. எங்க ஜோதிடம் பார்த்து ஆராய்ந்து உங்க குழந்தையுடைய எதிர்காலத்தை நல்ல மன வாழ்க்கை அமைச்சுக்கிறதால எதிர்காலம் சிறப்படையும். அப்போதான் உங்க குழந்தை புத்திரமாக ஏற்படும், குழந்தை நல்ல தொழில் அமையும், ரெண்டு பேரும் மனமொத்து வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரதான் ஜோதிடமே. ஒரு சுபகிரகங்கள் வந்து போனா மறைவு ஸ்தானத்துல 3, 6, 8, 12 மறைவிடாது. கலத்திர ஸ்தானம் எல்லாம் 7 அதிபதி எல்லாம்
இதெல்லாம் பார்க்கணும். அது இல்லாம ஒரு கைரேகை பார்க்கணும், கருப்பாகுதா சிகப்பாகுதா. என்னதான் பையன் நல்லா இருந்தாலும் அவன் அதிர்ஷ்டக்காரன் பார்க்கணும். அதிர்ஷ்டக்காரனா இருந்தாலும் அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இல்ல அந்த பொண்ணு கைரேகை பார்க்கணும், அந்த பொண்ணு கைரேகை கருப்பாகுதா சிகப்பாகுதா, என்ன கிரகங்கள் என்ன கைரேகை என்ன அதிர்ஷ்ட ஜாதகம் இருக்குதா, கைரேகை வந்து என்ன யோகமான அதிர்ஷ்டம் இருக்குதான் பார்க்கணும். அவன் பார்த்து கால கல்யாணம் தமிச்சுக்கணும்னா எதிர்கால சிறப்பையும் அப்படி கைரேகை காமிக்கும் இல்லப்பா. அப்படின்னா சாமூத்திர விஷயம் ஒரு போட்டோ பார்த்து ஒரு முகத்தை பார்த்து அந்த பையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு பொண்ணுடைய புகைப்படத்தை பார்த்து இந்த பொண்ணு திருமண பாக்கியம் பார்த்தா சிறப்பு அமையுமா என் பையனுக்கு அப்படின்னு பார்த்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். அதுதான் ஜோதிடமே. அப்ப மன வாழ்க்கை புகைப்படத்தை பார்த்தோம், கைரேகையை பார்த்தோம், ஜாதகத்தை பார்த்தோம், பொருத்தம் சரியா அமைஞ்சாதான் கல்யாணத்தை பண்ணா சிறப்பா அமையும் அப்படின்லாம் பிரச்சனைகள் தான் இருக்கும். அதுதான் முன்கூட்டியே சொல்றதுதான் ஜோதிடமே. எனவே என்னை வந்து பாருங்க, உங்க குழந்தைய எதிர்காலம் சிறப்படையணும், நல்ல மனவாழ்க்கை அமையணும், நாள்பட்ட திருமண தடை நீங்கணும், குடும்பத்துல வந்து உடனே சுபாரி நடக்கணும் அப்படின்னா என்னை வந்து பாத்தீங்கன்னாவே எப்படிப்பட்ட திருமண தடையா இருந்தாலும் எப்படிப்பட்ட காதல் பிரச்சனையா இருந்தாலும் அனைத்து பிரச்சனையும் தீர்வு கண்டு அனைவரையும் அதிர்ஷ்டப்பட செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர்.